அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யூடை ஸ்பேஸ் போர்ட்டலில் டீச்சர்ஸ் மாடியூல் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம udayspace.gov.in அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி அந்த வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த 3 லைன் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ்னு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணோம்னா இந்த 5 ஐகான்ஸ் காமிக்கும். இதில் டீச்சர் மாடியூல் லாகின் இருக்கும், அதை நம்ம டச் பண்ணும். அதை டச் பண்ண உடனே நமக்கு இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஒவ்வொரு மாடியூல் உள்ளார போகும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். எல்லா மாடியூலுக்குமே ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். யூசர் நேம், டைஸ் நம்பரு, பாஸ்வேர்டு உங்களுடைய பிஆர்டி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரீசெட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ரீசெட் பண்ணி என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு போடுங்க. ரீசெட் பண்ணலைனாலும் அதே பாஸ்வேர்டையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இந்த கேப்சர்ஸ் காமிக்குது இல்லைங்களா, இந்த கேப்சரை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ கேப்சரை டைப் பண்ணிட்டு இந்த கேப்சர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க கேப்சர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த கேப்சர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச அந்த கேப்சர்ஸை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேப்சர்ஸை டைப் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு சேமாக இருக்குது. இப்போ நம்ம லாகின் பண்ணுறோம். ஸோ லாகின் பண்ணோடனே நமக்கு டீச்சர்ஸ் மாடியூலோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த எல்லோ கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஹியர் டு ஓப்பன் டீச்சிங் நான் டீச்சிங் விடிபி டிசிஎஃப் டு ஃபில் த டேட்டா அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லோ கலர் ஐக்கானை நம்ம டச் பண்ணும். டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலோடைய டீட்டெயில்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, அதில் டோட்டல் டீச்சர் 5 பேர், இன்கம்ப்ளீட் 5னு காமிக்குது பாருங்கள். அப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்ன பண்ணலை, அப்டேட் பண்ணலை. யாரையாவது நம்ம ஆட் பண்ணணும்னா இந்த ஆட் டீச்சிங் ஸ்டாஃப் போடணும். நான் டீச்சிங் ஸ்டாஃபை ஆட் பண்ணணும்னா இந்த ஆட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் போகணும். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா அப்டேட் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இன்கம்ப்ளீட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா 5னு, அதை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராக்ரஸ்ங்க இருக்குது. எதுக்கு ஆதார் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலைன்னு இருக்குது. ஒவ்வொரு டீச்சர் 5 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா 5 டீச்சர்ஸ் நேமும் உங்கள் காமிக்கும். ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்டேஷனுக்கும் அப்டேட்டுன்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரொஃபைல், இன்னொன்று அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல், இன்னொன்று ட்ரைனிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து நம்ம இன்னும் அப்டேட் பண்ணலைன்றதுனால இன்கம்ப்ளீட் காமிக்குது. இந்த லாஸ்ட்டு அந்த ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா கடைசியில் லெஃப்ட் ஸ்கூல்ன்ற ஐக்கான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை இந்த டீச்சர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, வேறு ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எமிஸில் காமன் போர்டலுக்கு அனுப்புவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதில் லெஃப்ட் ஸ்கூலுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா 5 டீச்சர்ஸ் இருக்காங்க, பட் லாஸ்ட்டாக இந்த டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஆகிட்டாங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு இந்த லெஃப்ட் ஸ்கூலுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை செலக்ட் ரீசன் இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணிங்கன்னா ரிட்டைர்மெண்ட்டு, ஷிஃப்ட் அதர் ஸ்கூல், டியூ டு ஜாப் லெஃப்ட், டியூ டு டெத்து, ராங்லி இம்போர்ட், நம்ம வந்து தவறாக உள்ளார எடுத்துட்டோம், இல்லைனா டூப்ளிகேட் என்ட்ரி 2 தடவை என்ட்ரி பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது அடாப்டடாக போடணும். ஸோ இவங்க ரிட்டைர்மெண்ட்டுன்னு போது டியூ டு ரிட்டைர்மெண்ட்ன்றது ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ரிமார்க்ஸில் ரிட்டையர்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் இன் சர்வீஸ் ஸ்கூலில் அவங்க எந்த டேட்டில் கடைசியாக, இப்போ வந்து 31 ஏப்ரல் ரிட்டையர் ஆனாங்க அப்படின்னா 31/04/2024 அந்த டேட்டா போடணும். போட்டுட்டு லெஃப்ட் ஸ்கூலுன்றதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அவங்களுடைய நேம் வந்து ட்ராப் பாக்ஸ்க்கு போய்டும். நம்ம இதில் வந்து எம்இஸில் காமன் போலுக்கு போகிற மாதிரி ட்ராப் பாக்ஸுக்கு அவங்களுடைய நேம் வந்து போய்டும் சரிங்களா. இது வந்து லெஃப்டான டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ நம்ம ஸ்கூல்லே தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணும், ஒவ்வொன்றா டச் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ப்ரொஃபைல், இதில் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் இருக்கும், இருந்தாலும் இந்த டீட்டெயில்ஸில் நமக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், இல்லை எம்டியாக இருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே டூ யூ வாண்ட் டு அப்டேட் ஆதார் நம்பர்னு இருக்குது. ஸோ இந்த டிக் பாக்ஸை கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் போய்டும். இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த சே அப்டேட்டுன்ற பட்டனை கொடுக்கணும். ஸோ அப்டேட் கொடுத்த பிறகு தான் என்ன ஆப்ஷன் வரும், நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு இதில் இருக்க டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றா போய்ட்டு நாம் அப்டேட் பண்ணணும் சரிங்களா. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துறோம், ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல் இருக்குல்ல செகண்ட், அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுறோம். கரெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட் கொடுக்குறோம்.
அப்டேட் கொடுத்தது. இப்போ நம்ம வந்து இது சேஞ்ச் பண்ணலை, இந்த ஃபார்மை கரெக்டாக, அதனால் அங்கே எனக்கு ரெட்டில் காமிக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து இதை ஒரு தடவை படிச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் கொடுக்கணும். ஸோ அப்டேட் கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு வரும். இதில் இருக்க ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக நம்ம என்ட்ரி பண்ணும். பண்ணி முடிச்சுட்டு பேக் டு எம்ப்ளாயி லிஸ்ட்டுக்கு வந்தோன்னா திரும்ப வந்துடும். அதுக்கடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கே நமக்கு அந்த என்னென்ன ட்ரைனிங்கில், அதாவது வெதர் ட்ரைனிங், சேஃப்டி செக்யூரிட்டி ட்ரைனிங் எடுத்திருக்கோமா, சைபர் சேஃப்டி, சைக்கோ சோஷியல் ஆஸ்பெக்ட் பற்றிலாம் தெரியுமா, அந்த ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கோமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் எதெல்லாம் நம்ம ட்ரைனிங் எடுத்திருக்கோமோ அதுக்கெலாம் நம்ம எஸ் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த மூணு விஷயங்களை வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஒருவேளை அந்த டீச்சர்ஸ் ரிட்டையர் ஆகியிருந்தாங்க மட்டும், இல்லை வேறு ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா மட்டும், நம்ம இந்த ஒவ்வொரு அந்த டீச்சர்ஸ்க்கு நேராக இருக்கிற அந்த லெஃப்ட் ஸ்கூலுன்ற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணி டீச்சர்ஸ் மாடியூலை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இவ்வளோதான். தேங்க்யூ.